ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியின் அடையாளம் என்கிற தலைப்பிலே நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்க முடியாத வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் திருச்சபை மக்களாக காலையிலே குருத்தோலை கையிலே ஏற்றிக்கொண்டு பாடல்கள் பாடி சில இடங்களை நாம் சுற்றி வந்து இந்த நேரத்திலே அமர்ந்திருக்கிறோம். பாம் சண்டே என்று சொன்னால் குருத்தோலை ஞாயிறு, படை ஓலை. ஆனால் எருசலேமிலும் சரி இஸ்ரேல் நாட்டிலும் சரி பனை மரங்களோ தென்ன மரங்களோ இல்லை. கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் இந்த மாதம் மார்ச் 18ஆம் தேதி வரை ஏறத்தாழ 51 நாட்கள் 2 மாதமாக தமிழ்நாடு இளைஞர் கல்லூரியால் அங்கே ஒரு மாநாட்டிற்கு நான் அனுப்பப்பட்டேன். 51 நாட்களும் இஸ்ரேல் நாட்டினுடைய பல பகுதிகளை பார்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு அருள் செய்தார். 2 நாட்களில் பல நாட்கள் அங்கே தான் இருந்தேன். இந்த மாதம் 20ஆம் தேதி தான் அங்கு வந்து சேர்ந்தேன். அப்ப 2 நாட்களிலே நான் அங்கே தங்கி வாழ்ந்த போது நாங்கள் சென்ற இடமெல்லாம் பனை மரங்களோ தென்னை மரங்களோ இல்லை. ஆனால் டேட்ஸ் என்று சொல்லப்படுகிற அது என்ன பழம், பேரிச்சை பழம், மரங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த மரங்களை நான் முதன் முதலாக அங்கே போய் பார்த்த உடனே தென்னை மரங்கள் என்று நான் எழுந்து விட்டேன். அந்த மரங்களுடைய கிளைகளை அது பார்ப்பதற்கு தென்னை மரங்கள் போன்று இருக்கும், பேரிச்சை பழம் மரங்கள். அவைகளை பிடித்துக் கொண்டுனால் ஆண்டவர் பவனி வருகிற பொழுது மக்கள் யார் பிடித்தார்கள் என்று நான் அங்கே அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட 3வது பாடமாகிய யோவான் நற்செய்தியாளர் இந்த 12ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 19 வசனங்கள் அடங்கிய இந்த பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மீது சவாரி செய்து கொண்டு எருசலேமிற்குள் நுழைந்த அந்த பகுதி, அது மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சீடர்களோடு மக்களோடு பெத்பகே என்ற ஊருக்கு வந்தவுடனே சீடர்களின் சிலரை அழைத்து எதிரே உள்ள பெத்தானிக்கு செல்லுங்கள். சில பேர் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இது பெத்பகேயில் இருக்கக்கூடிய கழுதை என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில வேறு அறிஞர்கள் அந்த பெத்பகே என்ற ஊருக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெத்தானி, அங்கேதான் லாசர் வாழ்ந்து கொண்டிருந்தார், மரியாதை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படி இருப்பினும் ஒரு சிற்றூர் இருக்கக்கூடிய அந்த கழுதையை பிடித்து வாருங்கள் என்று சொல்லி அதிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எருசலேமை நோக்கி ஆண்டவர் பவனி வருகின்ற அந்த நிகழ்ச்சி அமைதியின் அடையாளமாக சாந்த குணம் உள்ளவராக அங்கே ஆண்டவர் வருகின்றார். ஒரு மனிதருக்கு வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கையிலே சில துயரங்கள், சில துன்பங்கள், சில போராட்டங்கள் இருக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவதுமே போராட்டமாக, பிரச்சனையாக, துயரமாக, துன்பமாக இருந்தால் அந்த வாழ்க்கையிலே சுவை இருக்காது, இனிமை இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால் பல காலகட்டங்களிலே சின்ன சின்ன துயரங்கள், இடர்பாடுகள், குடும்ப சூழலின் காரணமாக, உடல் ரீதியின் காரணமாக வந்திருக்கலாம். அது சில காலகட்டங்களிலே மறைந்துவிடும், வாழ்க்கை சுவைத்துவிடும், இனிமையாகிவிடும். இது நம்முடைய அனுபவம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை பிறப்பு முதலே அவர் இறப்பு வரை துன்பங்களும் துயரங்களும் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தன என்பதை
இந்த நான்கு நற்செய்தியாளர்களே படம் பிடித்து காட்டுகின்றனர். ஓசன்னா பாடி வந்தவர்கள், குருத்தோலையை பிடித்து வந்தவர்கள், ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள், ஆர்வலத்தோடு ஆண்டவரோடு மகிழ்ச்சியோடு நடந்தவர்கள், இதையெல்லாம் கண்டு ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார். அவர் மனிதர் தானே. ஆகவே நமக்கு இருக்கின்ற அந்த உணர்வுகள் அத்தனையுமே ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்தது என்பதை நாம் உணர்ந்தோம். மகிழ்ச்சியாக ஆண்டவரை ராஜாவாக அவரை எருசலேமை நோக்கி பவனி வருகிற போது மக்களுடைய மகிழ்ச்சி பொங்க ஆர்வாரம் கேட்கிற போது கோஷம் எழுப்புகிற போது ஆண்டவருக்கும் உணர்வு பூர்வமாக மகிழ்ச்சி இருந்திருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் அப்படி கடுமையின் மீது ஒரு சமாதான பிரபுவாக ஆண்டவர் வருகின்ற போது அங்கே நிற்கின்ற பரிசேயர்களில் பலர், வேத பாரதிகளில் பலர், வேத அறிஞர்களில் பலர் அங்கே நகைத்து எல்லிய ஆடியையும் இங்கே நாம் பார்க்கிறோம்.